ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து உங்களை இன்றைய நாளின் இறை சிந்தனையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளே ஞானம் நிறைந்த பிள்ளைகளாக வளம் வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். சீராக்கின் ஞான நூலில் 19:23 சொல்கிறது, அருவருக்கத்தக்க அறிவுடைமையும் உண்டு, ஞானம் இல்லாதோர் மூடராவர். இந்த வார்த்தைகளை நம்ம சற்று சிந்திக்க வேண்டும். அருவருக்கத்தக்க அறிவுடைமையும் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அறிவுடைமை என்னுடைய ஆழத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அறிவினுடைய ஆற்றல் ஒரு புகழம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அருவருக்கத்தக்க அறிவுடைமை, இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய உலகம் தருகிற அந்த அறிவு என்பது ஆற்றல் வாய்ந்ததாக இருப்பதை போல தெரிகிறது. அதுவும் கூட பல வேளைகளில் அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. ஞானம் இல்லாதோர் மூடராக இருப்பர் என்ற வார்த்தைகள் எல்லாம் நம்மை ஒரு சிறப்பான ஞானத்திற்கு நம்மை அழைத்து செல்ல இதோ இந்த நாளில் உதவி செய்ய துடித்து கொண்டு இருக்கிறது. ஞானம் அதை ஏற்றுக்கொள்வோருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையிலே நாம் எல்லோருமே சிறந்த படைப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை ஆண்டவர் ஏன் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார்? நம்ம ஞானத்தோடு செயல்பட வேண்டும் என்று தானே. வேதத்தை புரட்டி பார்க்கிற போது தொடக்க நூல் 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார், அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். பாருங்க, ஆண்டவர் சும்மா பெயரிடலை, ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். அப்போ மனிதர் என்கிற அந்த பெயரை தாங்கி இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே ஆசிரால் நிரப்பப்பட்டவர்கள். இந்த ஆசிரால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் அந்த ஆசிரை நம்ம கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சற்று திரும்பி பார்க்கிற போது இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 10:13-16 உள்ள இறைவசனங்கள் சொல்கிறது, கடவுளுடைய அந்த வேதனையை வெளிப்படுத்துகிறது. குராசின் நகரே, பெத்சாய்தா நகரே, உனக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிற வார்த்தைகள். ஏன் கடவுள் இந்த நகரங்களை சபிக்கிறார் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை பார்த்து நம்ம உடனே பயந்து போய்விட வேண்டாம். ஆனால் சிந்திக்க, ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிற வார்த்தைகள். இன்றைக்கு கடவுள் நம்ம கண்களை திறந்து பார்க்கிற போது எல்லோரும் ஒரே நிலையில் இல்லை. கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான அந்த ஸ்டேட்டஸ் என்று சொல்லுவாங்க, அந்த வாழ்க்கை முறையில் வைத்திருக்கிறார். ஏன் இவர்களுக்கு இது புரியவில்லை, ஏன் இப்படி அவர்கள் அவர்கள் கை வைத்து செயல்படுகிற காரியத்தில் பெரிய பணக்காரர்களாக மாறுறாங்க, பெரிய பணம் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து உழைச்சி உழைச்சி பார்க்குறாரு, அவருக்கு ஒன்றும் காசு வரமாட்டேங்குது, ஏழையாகவே இருக்கிறாங்க. ஏன் இவர் மட்டும் வெற்றி அடைகிறார், ஏன் இவர் இப்படி ஏழையாக இருக்கிறார், அவருக்கு மட்டும் திறமைகள் பலவாறு இருக்கிறது, இவருக்கு இப்படி இல்லையே, இப்படியெல்லாம் நமக்கு பல கேள்விகள் நம்முடைய சமூகத்தை மனிதர்களை படைப்புகளை பார்க்கிற பொழுது நம்ம அந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் ஒருவருக்கு திறமையை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதிலிருந்து கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் பல மடங்கு அதிகமான ஒரு தேடலாக இருக்கிறது. கடவுள் தான் படைத்தவைகளிலே எல்லாரிடத்திலும் எல்லாவற்றையும் சரியாய் அவர் தேடுவதில்லை, எல்லா ஒரே விதமாக தேடுவதில்லை. மாறாக யாருக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அவர்களிடமிருந்து அந்த காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு கூட இந்த தீர் சீதோ நகரில், இது குராசின் பெத்சைதா நகரில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பாருங்கள். அதை உணர முடியாத நிலையில் இருந்த பிள்ளைகள், இதோ தீர் சீதோ நகரங்களில் அது செய்யப்பட்டிருந்தால் என்ற வார்த்தை நமக்கு சொல்லுகிற செய்தி என்னென்னா, அந்த ஊரில் செய்ததை விட இந்த ஊரில் அதிகமாக செய்திருக்கிறேன், அப்போ உன்னிடமிருந்து நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல தான் நமக்கும் கடவுள் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிற தேவன், பலவிதமான ஞானத்தையும் பலவிதமான அறிவையும் நிறைவாக கொடுத்திருக்கிற தேவன். இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கூட இப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாதம் உன்னிடமிருந்து வெளிப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படாத போது நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒன்றை வெளிப்படுத்தி கொண்டே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய காரியம் என்ன? அதுதான் சீராக்கின் ஞான நூல் சொல்லுது. 19:23 வாசித்தோம், அருவருக்கத்தக்க அறிவுடைமை. இன்றைக்கி நிறைய பேர் அறிவை பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு இடத்துல ஒருத்தன் குண்டு வைக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்களேன்,
குண்டு வைத்து அங்கே இருக்கக்கூடிய அநேக மக்களை அவர்கள் அழிக்கிறார்கள். இப்போ இந்த குண்டை தயாரித்தவனுக்கு தெரியும் இது எங்கே வெடிக்கப் போகிறது, எத்தனை மணிக்கு இது வெடிக்கப் போகிறது என்று தெரியும். அப்படி செய்யக்கூடியவர்களுடைய அறிவு நிலை உயர்ந்ததாக இருக்கிறது. இப்போ நமக்கு அதை செய்ய தெரியாது, நமக்கு அது புரியவும் புரியாது, ஆனால் அவனுக்கு எல்லாமே புரிகிறது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவாற்றல் இருக்கிறது. ஆனால் அந்த அறிவாற்றல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அழிவுக்கான ஒரு அறிவாற்றல். அதைத்தான் ஆண்டவர் அருவறுக்கத்தக்க அறிவுடைமை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தில் திருடுவதற்காக ஒருத்தன் போய் எத்தனையோ குடும்பங்களை அவங்க திருடுறாங்க, எத்தனையோ இடங்களில் போய் அவங்க திருடுறாங்க. அப்போ திருடுவதற்கு அவருக்கு திறமை உண்டு, ஏன்னா நிறைய மூளை இருக்கிறது. அந்த மூளையை அவர் என்ன செய்கிறாரு, புளிஞ்சி எடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் செய்தால் நம்ம திருடி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஏன் அவர் நினைத்தா அந்த திருட்டு மூளையை என்ன செய்யலாம், வாழ்வுக்கான ஒரு மூளையாக மாற்றலாம். தான் ஒரு நல்ல ஒரு தொழில் செய்து முன்னேறி ஒரு நியாயமான முறையில் பொருளீட்டி நம்ம என்ன செய்யலாம், வாழலாம். அதை அவர் மறுத்து இந்த வழியை தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய அறிவுடைமை என்பது, அவர் அறிவாற்றல் என்பது அருவறுக்கத்தக்கதாய் மாறுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் நம்மிடத்திலே இந்த காரியங்களை எல்லாம் மீண்டுமாய் சிந்திக்க அழைக்கிறார். சாலமணி ஞானநூல் 2:23 சொல்லுகிறது, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். அன்றைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுவதை மக்கள் நம்ம கவனிக்கணும். கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். இன்றைக்கி இப்போ இந்த அந்தோணியாரை நம்ம இந்த திருத்தலத்திலிருந்து சிந்திக்கிற போது அவருக்கு இன்னும் அழிவே இல்லை. அவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் கூட அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் போய் அந்தோணியாருடைய திருத்தலத்தில் நின்று ஜெபிக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த அந்தோணியார் வழியாக கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார், அவர் வாழ்ந்த பொழுது அவருடைய அறிவை அவர் ஆண்டவருடைய ஆற்றலுக்காக பயன்படுத்தினார். இதோ இந்த வார்த்தை சொல்லுகிறதை போல கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். அப்போ அவர்கள் உடல் அளவிலே அழிந்து போயிருந்தாலும் அவர்கள் உணர்வளவிலும் இன்னும் ஆற்றல் என்கிற நிலையிலும் அவர்கள் செயல்படுகிறவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த புனிதர்களுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் நமக்கு விளக்கி காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த அடையாளம், தம் சொந்த இயல்பின் சாயலில். இந்த வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்க்கணும். ஆண்டவர் எப்படி நம்மளை படைக்கிறாரா, ஒரு சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். என் அன்புக்குரிய இறை சமூகமே, இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், கடவுள் எனக்கும் திறமைகளை கொடுத்திருக்கிறார், உனக்கும் கொடுத்திருக்கிறார். உன் திறமைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? நம்ம அதிகமான நேரங்கள் இந்த திறமைகளை வயிற்று பிழைப்புக்காக நம்ம என்ன செய்கிறோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறோம். எதற்காக? வயிற்று பிழைப்புக்காக. அதற்கு பிறகு வீட்டில் போய் இந்த உடல் சுகத்திற்காக நம்ம என்ன செய்கிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம். சில நேரத்தில் செய்யக்கூடாத பாவங்களை கூட இந்த உடலுக்கு கொடுத்து நம்ம நிறைவடைகிறோம். இங்கே தான் கடவுள் நம்மிடத்தில் கேட்குறார், நான் உன்னை படைத்த அந்த உயரிய அடையாளத்துக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்கிற கேள்வியை நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த அருமையான நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் கடவுளுடைய இந்த அழிவின் அடையாளமாக மாறுவதற்காகவா கடவுள் நம்மை உயர்ந்த அடைக்கலமாய் படைத்தார், உயர்ந்த அதிசயமான ஒரு அடையாளமாக வேதம் சொல்வதை போல தம் சொந்த இயல்பின் சாயலில் நம்ம எதற்காக அவர் படைக்க வேண்டும்? அவருடைய இயல்பு இன்றைக்கு நிறைந்து மாட்சியோடு இருப்பதை போல நாமும் அவருடைய மாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்றுதானே ஆண்டவர் நம்மை படைத்தார். அதற்காகத்தானே இயேசு கிறிஸ்துவை நமக்காக இரத்தம் சிந்தி இந்த பூமியிலே நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் தன் மகனையே கையளித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்துவிட்டும் நாம் எதையுமே பார்க்காததை போல நின்று கொண்டிருந்தால் கடவுள் என்ன செய்ய முடியும்? ஆகவே கடவுள் இன்றைக்கு நமக்கு ஒரு வேலையை செய்கிறார். என்ன செய்கிறார்? மகனே மகளே, இந்த வார்த்தையை கேட்டு மனம் மாறு, நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறு, உன்னுடைய அந்த தீ செயல்களை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செயல்களை செய்து கடவுளை மாட்சிப்படுத்து என்ற அழைப்பை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். என் அன்புக்குரிய இறை சமூகமே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சிந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்தெந்த விதத்தில் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு மாற்றி கொடுக்கிறீங்க, உங்களுடைய செயல் எது பிறருக்கு வாழ்வளிக்கிறது, உங்களுடைய எந்த ஒரு நற்கிரியைகள் நல்ல காரியங்கள் கடவுளுடைய அந்த மாட்சியை இன்னும் உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிறது, சிந்தித்து பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் செய்யலைனாலும் பரவாயில்லை, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லேட் இஸ் பெட்டர் தென் நெவர் என்று சொல்லுவாங்க.
நீ ஒரு நன்மையை செய்யாமலே போவதை விட நீ கால தாமதமாகவாவது அதை செய்துவிடு என்று சொல்லுகிற அந்த ஒரு வசனம் எனக்கு பிடித்த ஒரு வசனம். ஆகவே நம்ம தவறி போயிருந்தாலும் இந்த நாட்களில் இன்று இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மனம் மாறி ஆண்டவருக்குள்ளே மீண்டு எழுந்து வாங்க, நன்மையான காரியங்களை செய்யுங்க, கடவுள் உங்களை மேன்மையின் அடையாளமாய் மாற்றுவார். ஆண்டவருடைய கரம் உங்களை அப்படியாய் வழிநடத்த வேண்டுமென்று உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். God bless you.